வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோ ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு, அமர்க்களமா போயிட்டு இருக்கு, அட்டகாசமா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யாரும் கேட்டா நீங்க தான். நீங்க வந்து ஜாலியா அங்க கிட்ட பேசி நல்லா தமிழ்ல அழகா பேசி பரிசு வாங்குறதா உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஓகே, அந்த வகையில இந்த வாரம் எத்தனை பேர் பரிசு வாங்க போறாங்க, எப்படி எல்லாம் பேச போறாங்கறத உங்களோட கூட சேர்ந்து நானும் பார்க்க தயாராகிட்டேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு? எல்லாமே கஷ்டமா தான் உள்ள. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10th. டீச்சர் அப்ப நீங்க வருங்கால டீச்சர்? ஆமா. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பசியில் பார்த்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வீக் சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். லைட்டாக செக் பண்ணுங்க நீங்கள். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வீக் ரைட். ஓகே, விடுங்க. உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்மா? என் பேர் கௌசல்யா பழனி. ஓகே, நீங்கள்? என் பேர் பழனி செல்வி. பழனி செல்வியா? ஊர்? ஊர் பழனி. காலையில் நான் கிளிகோசியம் பார்த்தேன், இன்னைக்கு இருந்த எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னான். என் பேர் மாரியம்மாள். நான் பழனி. மாரியம்மாள். என் பேர் சந்திரன். சிதம்பரம். மணிமேகலை சிதம்பரம். என் பேர் பிரியா பழனி. நான் தாரணி பழனியில இருந்து. ஓ, இதுல நான் குல்மாப்பேட்டை குள்ளால கிடையா இருக்கு. வி வினோதா. கே காவ்யா. ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ என்னன்னா, நம்ம நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் தமிழ்ல பேசணும். இதெல்லாம் ஒரு வித்தைன்னு மேட போட்டு ஒண்ணும் தெரியாத ஜனங்களை நீ ஏமாத்திட்டு இருக்கியா தம்பி? ஒரு பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க, அவ்வளவுதான். ஒன் வேர்ட் ஆன்சரா இருந்தா அவுட் ஆயிருங்க. மத்தபடி நீங்க தமிழ்ல பேசணும், புரியுதா? தமிழ்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா போதும். ஒன் வேர்டா மட்டும் இருக்க கூடாது ஆன்சர். ஏய், நல்ல நாள் அதுமா, ஏதாவது பிரச்சனை பண்ண தொலைச்சு விடுவேன் பண்ணவா. புரியுதாம்மா? கௌசிகா தானே? கௌசி தானே? ஆமாங்க. கௌசல்யா? கௌசிகா? கௌசல்யா. எதை சொன்னாலும் ஆமாமா. ஓகே, கௌசல்யா தமிழ்ல பேசணும், ஒரே வார்த்தையில பதில் இருக்க கூடாது. எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்லலாம், ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்க கூடாது. ஓகேவா? பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாரம். 3-2-1 தொடங்கியாச்சு. கௌசல்யா வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட படிப்புகள்லாம்? என் படிப்பு நல்லா போயிட்டு இருக்குங்க. நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். ஏயா, வர்ற வழியில தமிழ்ல சொல்லி கொடுத்து கூட்டி வர கூடாதா? நானே கேள்வி கேட்டு நிறுத்ததுக்குள்ள நீங்க ஆங்கில வார்த்தை சொல்லி முடிச்சிட்டீங்க. 12th சாரு, அதெல்லாம் ஆங்கில வார்த்தை. ஏய், கன்ஃபியூஸ் பண்ணாத, மேட்ருக்கு வா, தமிழ்ல பேசணும். அம்மா வேணான்ட்டாங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் மாரியம்மாள். மாரியம்மாள், என்ன படிக்கிறீங்க? நான் ஆசிரியர் பயிற்சி படிச்சிட்டு இருக்கேன். ஏமா, ரேஷன் கல்ல வேலை செலவு மூஞ்சி உம்முனு வச்சு சொல்ற சிரிச்சினே செல்மா. முடிச்சிட்டீங்க? டீச்சர் அப்ப நீங்க வருங்கால டீச்சர்? ஆமா. ஓகே, சூப்பர் டீச்சர், நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. தமிழ்ல பேசணும், ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்க கூடாது. ஓகேவா? உங்களோட நேரம் தொடங்க போகிறது. மாரியம்மாவோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மாரியம்மா மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். ஓகே, எந்த வருஷம் நீங்க முடிச்சீங்க டீச்சர் ட்ரைனிங்? இது போன வருஷம். போன வருஷம் முடிச்சீங்க? போன வருஷம். ஓகே. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணும்ன்றது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். அது இது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்கா? எக்ஸாம் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதி முடிச்சிருக்கேன். என்ன என்ன எக்ஸாம் எழுதுவீங்க? என்ன வேலை செய்து நீங்கல்யாணம் ஒரே வார்த்தை சொன்னாலும் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே,
பக்கம் ரைட். இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவுட் ஆயிட்டீங்க. பரவாயில்ல. இப்படி வாங்கம்மா. என்னம்மா உங்க பேர் என்ன? மகாலட்சுமி. மகாலட்சுமி. மகாலட்சுமி என்ன ஊர் நீங்க? வந்தவாசி. வந்தவாசி. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிருன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா? ஆசிரியரா வர்க் பண்றேன். டீச்சர் யோசிச்சு பாருங்க, டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. டீச்சர் டீச்சர் எப்படி பேசுறீங்க பாக்கலாம். தமிழ்ல பேசணும், ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க. சரியா? 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மகாலட்சுமி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எங்க நீங்க ஆசிரியரா வர்க் பண்றீங்க? நான் வந்தவாசி. வந்தவாசி. அரசு பள்ளியா இல்ல தனியார் பள்ளியா? தனியார் பள்ளி. தனியார் பள்ளி. எத்தனை வருஷமா இருக்கீங்க டீச்சரா? 3 வருடங்களா இருக்கு. 3 வருடம். கவர்மெண்ட் டீச்சர் கிடைக்கிறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணலையா? தேர்வு எழுதிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை வருஷமா எழுதுனீங்க? 4 வருடங்கள் எழுதினேன். அப்படியா? சார் என்ன வேலை செய்யறாரு? ஒன்னு 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் சந்திரகலா மேடம், எப்படி இருக்கீங்க? சொந்த ஊர் எது? ராமநாதபுரம். சரி, ராமநாதபுரம். ஓகே, என்ன கவர்மெண்ட் டீச்சரா பிரைவேட்டா? பிரைவேட். அதான் ராமநாதபுரத்துலேயே அவுட் கொடுக்கலாமான்னு பார்த்தேன். இருந்தாலும் ராமநாதபுரம் எதாவது வைக்கலாம்னு பார்த்தா பிரைவேட்னு ஆங்கில வார்த்தை சொல்லி இப்போ கரெக்டாக விட்டாங்க. ஓகேவா? புலி மாதிரி சவுண்ட் விட்டுட்டு புசி கேட் மாதிரி பாதுங்கிறேன், வெக்கமா இல்ல? அப்படி அப்படி இல்லைங்க. ஓகே, இவங்க இங்கே எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்த முறை பக்காவாக பேசி பரிசு வாங்கிடுங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. ஓகே நேர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ்ல பார்த்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. ஓ, முடிய பார்த்தாலே தெரியுது நல்ல மூடில் இருக்க. ரைட். ஓகே தம்பி, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்? என் பேர் கார்த்திகுமார். எங்கள் ஊர் அரசகுளம். அரசகுளம். ஓகே, இப்போ இவங்க கிட்ட பாப்பா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் தர்ஷினி. தஞ்சாவூர். தஞ்சாவூர். ராஜம் என்னோட பேரு, நான் வந்து தஞ்சாவூர். ஓகே, நீங்கம்மா? நந்தினி என்னோட பேரு, நானும் தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான். சார் யோகேஷ். தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஓகே. வசந்தி. தஞ்சாவூர். ஓகே. ஜெயச்சந்திரா மதுரை. ஜெயச்சந்திரா மதுரை. ஜெயச்சந்திரா. ஓகே. மேடம் காயத்ரி. காயத்ரியா? என்ன பேர், என்ன ஊர்மா? மதுரை. மதுரை. மைக்கு பிடிங்க, மைக் வாங்கிக்கங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பாத்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட். ஒரு நிமிஷம் நீங்க தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஒரே நிமிஷம் முழுமையா எங்கிட்ட தமிழ்ல பேசினா போதும், பிரைஸ் இருக்கு. விதிமுறை என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்க கூடாது, ஒரு வார்த்தையில் பதில் இருக்க கூடாது. நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக நான் முயற்சி பண்றேன். சொல்லலாம் கேக்குறது இவன் சொல்றான் பாருங்க. ஓகே, ஒரு வார்த்தையில பதில் இருக்க கூடாது. ஓகேவா? நிகழ்ச்சிக்கு போலாமா? இப்ப வந்து காயத்ரியோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? எங்க சரியா தான் கேட்டீங்களா, இந்த மொழி முழிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நலமா இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்கம்மா? நான் படிக்க. நீங்க படிக்கல, எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8ஆம். நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், அதுக்காக வாய்க்கு வந்து இப்படிலாம் பேசாத, பேசாம வேலையை பார்த்து போ. பாசா? ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க. வணக்கம் ஜெயச்சந்திரா மேடம், எப்படி இருக்கீங்க? நலமாக உள்ளேன். சரி, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10th. அப்ப விதி உங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, முதல்ல இருக்கு இல்ல ரெண்டாவதுல இருக்கு. அப்ப இவங்க கிட்ட கொடுங்க. நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், மனசை தேத்திக்கீங்க. ஆங்கில வார்த்தை சொல்லிட்டாங்க. உங்க பேர் வசந்தி. 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 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் வசந்தி மேடம், எப்படி இருக்கீங்க? நலமாக உள்ளேன். ஓகே, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுதுங்கம்மா? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் ஆகுது. என்ன, காதல் திருமணமா இல்ல பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமா? காதல் திருமணம். காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்துக்கு வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? சம்மதம். சம்மதம் கிடைக்கல. ஆனா நீங்க திருமணம் இப்ப ஒத்துக்கிட்டாங்களா?
இன்னும் சம்மதம் கிடையாது. இன்னும் சம்மதம் கிடைக்கல, பரவாயில்ல. நீங்க காதல் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் சினிமா இது, என்ன தியேட்டர்ல? இது டோட்டல் டீம் ஒர்க்டா. நீங்க என்ன எப்படி கோட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும். வேலைக்காரனுக்கு படம், வேலைக்கார படம் பாத்தீங்க, என்ன தியேட்டர்ல பாத்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல. என்ன நீங்க வர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் வைஃபா? பணி புரிந்து கொள்கிறீங்க. அப்படியா? என்ன வர்க் பண்றீங்க மேடம்? காவல்துறையில் பணி புரிந்து வருகிறீங்க. போலீஸா இருக்கீங்க? உனக்கு என்ன பத்தி இப்ப தெரியாது, போக போக தெரியும். அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம். என்ன கிரேட்ல இருக்கீங்க? இரண்டாம் நிலை காவலராக உள்ளேன். என்ன சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா நீங்க முழுமையா ஒரு நிமிஷம் பேசிட்டீங்க ஆல்ரெடி, சோ அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே சூப்பர், வெரி குட் வெரி குட். இவரு கிட்ட கொடுங்க. பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, உங்க பேர் சார்? யோகேந்திரன். யோகேந்திரன். யோகேந்திரன் சார், உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் யோகேந்திரன் சார், எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட வேலையெல்லாம்? வணக்கம். கிட்ட வச்சுங்க. எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்? நன்றாக போய் கொண்டிருக்கிறது. என்ன ஒர்க் பண்றீங்க சார் நீங்க? தனியார் லாலி நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். தனியார் லாலி நிறுவனம். என்ன இருக்கீங்க? தொழிலாளியா? தொழிலாளியா இருக்கீங்க? கொஞ்சம் பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட்டு இருக்க. இரு பாப்பா, பாப்பா தானே? இரு பாப்பா. ஓகே, எத்தனை வருஷமா இருக்கீங்க அங்கே வேலை செய்றீங்க? 6 ஆண்டுகளாக பணிபுரிந்து. 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகளா இருக்கீங்க? அப்படின்னா ஆமா. ஒரு வார்த்தை சொன்னாலும் அவுட் ஆயிட்டீங்க. ஐயா, பேசாம விட மாட்டீங்க, பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன நீங்க ஒரே வார்த்தையில பதில் இருக்க கூடாது. ஓகே, உங்க பேருமா? என் பேர் நந்தினி. நந்தினி, மைக்கு பக்கத்துல வச்சுங்க. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். என்ன படிச்சிட்டு இருக்கீங்கம்மா? நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன பள்ளிக்கூடமா? திருவையாறுல. திருவையாறுல. சோ நீங்க படிக்கிறது திருவையாறுல. திருவையாறுல அப்படிங்கிறது ஒரே வார்த்தை. நாளாம் பொண்ணோட ஜடையை வச்சு அதுகளோட ஜாதகத்தை சொல்றவேன் இல்லையா, அதனால அவட் ஆயிட்டீங்க. அவங்க கிட்ட கொடுங்க. உங்க பேர் என்ன? ராஜம். ராஜம், மைக்கு பக்கத்துல வச்சுங்க. ராஜம், 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் ராஜம், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க. என்ன படித்து முடிச்சிருக்கீங்க? இளங்கலை தமிழ். தமிழ், இளங்கலை தமிழ் முடிச்சிருக்கீங்க. ஏன் படித்து முடிச்சு அது சம்மந்தமாக வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கலையா? அடுத்ததாக ஆசிரியருக்காக இது பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு. டே, எவ்வளோ நல்லா ஆடாதா சார், ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதான் ஓகே ராஜம், அவங்க கிட்டே கொடுங்க. உங்கள் பேர்? தர்ஷினி. தர்ஷினி. தர்ஷினி, உங்களோட டைம் தரீங்களா? 3, 2, 1 தரீங்க. வணக்கம் தர்ஷினி, எப்படி இருக்கீங்க? நலமாக உள்ளே. நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? படித்து கொண்டு. என்ன படிக்கிறீங்கம்மா? 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு. எக்ஸாம் எழுதிட்டீங்களா? இப்ப 10ஆம் வகுப்பு போறீங்களா? எக்ஸாம் கிட்ட போ மாத்திரால கேரக்டர் மாத்த மாட்டீங்கறியே. எக்ஸாம் னு சொல்லிட்டு அடானே கேமரா பார்த்த மாதிரி. தம்பி, உங்க பேர் என்ன? எனது பேர் கார்த்திக்குமார். கார்த்திகா. கார்த்திக், உங்களோட டைம் தரீங்களா? 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நலமாக உள்ளேன். சூப்பரா தம்பி. என்ன படிக்கிறீங்க தம்பி நீங்க? நான் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நீங்க 8ஆவது படிக்கிறீங்க. எந்த பள்ளிக்கூடத்துல 8ஆவது படிச்சுட்டு இருக்கீங்க? அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறேன். அரசு மேல்நிலை பள்ளி, எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? நன்றாக போயிட்டு இருக்கு. 8ஆவது படிக்கிறதுனால எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு? எல்லாமே கஷ்டமாக தான் உள்ளது. எதுவுமே ஈஸியா இல்லையா? பிடி மட்டும் நல்லா இருக்கு. பிடி மட்டும் தான் நல்லா இருக்கு. உனக்கு டைமே நல்லா இருக்குடா. பிடின்னு சொல்லி அவுட் ஆயிட்ட. பிடிங்கிறது ஆங்கிலம் இல்ல. இவனுக்கு வேற வேலை இல்லாம எங்கிருந்தோ கூட்டிட்டு வந்திருக்கான். ஓகே, அவுட் ஆயிட்டீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் வசந்தி மேடம் முழுமையா ஒரு நிமிஷம் பேசினால இந்த நிகழ்ச்சியில பரிசு வாங்குறாங்க. பாப்பா, அம்மா, அம்மா தானே? அம்மா குடுமா, அம்மா, அம்மா குடு, படமா கை தட்டுங்க. ஓகே சூப்பர், அடுத்த முறை எல்லாரும் பேசி பரிசு வாங்கணும். ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பெப்பர்ஸ் டிவிக்காக வந்திருக்கோம். இந்த ஷோ பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வீக் லைட்டா இடுப்பு செக் பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஓகே, உங்க பேர் என்ன? என்ன ஊர்? தங்கமணி ராஜா. எஸ் யுவராஜ், இது கரூர். எஸ் விஜய், சென்னை. எம் சரும், ஆலங்குளம். அக்ஷயா சாத்தூர். மேரி, ஆலங்குளம். திருநெல்வேலி. மீனா, திருநெல்வேலி. அபர்ணா, ஆலங்குளம். அனுஷியா, திருநெல்வேலி. தம்பி அரவிந்த், திருநெல்வேலி. ஓகே பாப்பா. கீர்த்தனா, சோமங்கலம். ஓகே, இப்போ என்ன சார், இப்போ நல்லா கேட்டுங்க, தமிழில் பேசணும்.
ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. இது அநியாயம், அக்கிரமம், இத கேட்பாரு யாருமே இல்லையா? ஒரே வார்த்தையில் பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க. சோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல பேசுறதுல தமிழ்ல பேசணும், ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில பதில் சொன்னா மட்டும்தான் அவுட் ஆவீங்க. மத்தபடி நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். ஓகேவா? ஓகே சார், மைக் பிடிங்க சார். நான் கேட்க தமிழ்ல பேசின போதும், ஆங்கிலம் இல்லாம. உங்க பேர் மைக் கிட்ட வச்சுங்க சார். உங்க பேர் என்ன சார்? தங்கமணி ராஜா. சங்கம் தங்கமணி ராஜா. தங்கமணி ராஜா 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க செய்யற வேலை அரசு வேலையா இல்ல பிரைவேட்டா? தனியார் வேலை. தனியார் வேலை தான். தனியார். என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். எப்படி எல்லாம் சம்பாதிக்க வேண்டியா இருக்கடா? நீங்க அங்கேயா, ஊர்லயாவா? இல்ல இங்க கும்படி பூண்டி. கும்படி பூண்டில? கும்படி பூண்டி. ஓகே. மெக்கானிக் என்பது ஆங்கில வார்த்தை, அதனால அவுட் ஆயிடுங்க. அவர்கிட்ட கொடுங்க. உங்க பேர் என்ன தம்பி? யுவராஜ். யுவராஜ், யுவராஜ், உங்களோட டைம் தொடங்க போகிறது 3-2. சார் சார் அப்படியே வாங்க. யுவராஜ், உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் யுவராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, என்ன படிக்கிறீங்க யுவராஜ்? 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போதான் இந்த வருஷம் தான் 12th போறீங்களா? முடிச்சிட்டேன். இந்த விஷயத்த போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி இங்கிருந்து முடிச்சிட்டேன் நான். ஏன்னா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன்றது, அதனால போட்டியிலிருந்து முடிச்சிட்டேன். விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேடா அவர்கிட்ட. தம்பி உங்க பேர் என்ன? எஸ் விஜய். எஸ் விஜய். ஓகே, எஸ் மிஸ்டர் விஜய், போலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம். எல்லாம் இங்க நில்லுங்க, இங்க இங்க வாங்க. ஐயோ, இன்னும் நீ போலியா? போயா சொன்ன, எத்தனை தடவை சொல்றது? போயாயா? இந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் வந்து வாங்க. அப்படியே நில்லுங்க. எஸ் விஜய், போலாம். உங்களோட டைம் தொடங்க போறது 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, எத்தனை படிக்கிறீங்க? நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன குரூப்? நான் பய உயிரி தாவரவியல். நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்கு. பயோ உயிரி தாவரவியல். உயிரி தாவரவியல் என்ன ஸ்கூலு? அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி, குரோம்பேட். குரோம்பேட்டை. குரோம்பேட்டை. அப்பா என்ன வேலை செய்யறாரு? கொத்தனார். ஒரே வார்த்தை. டேய், என்னடா இப்படி ஆவரம் பண்றீங்க? அங்கங்கே தப்பிச்சு சிக்கிட்டான். அப்படியே நிலுங்க தம்பி. எல்லாம் இப்படியே இருக்குமா? இங்க வாங்கம்மா, சாத்தூர் வாமா, அப்படியே இருங்க. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சொரிமுத்து சார். சொரிமுத்து பேர். சொரிமுத்து. உங்களோட டைம் தரங்களா சொரிமுத்து சார்? 3-2-1 தரங்கியாச்சு. வணக்கம் சொரிமுத்து சார், எப்படி போயிட்டு வேலையெல்லாம்? நல்லபடியா போய்கிட்டு சார். நல்லபடியா போய்கிட்டு இருக்கு சார்னு சொன்னீங்களா? தெரியும் சார். என்ன ஸ்கூல்மா? அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி. எங்க இருக்குமா அது? சாத்தூர். ஆஹா, நம்ம உசுருக்கு ஓலை வைக்கிறேன். அங்க கொடுங்க. அக்கா உங்க பேர் என்ன? மேரி. மேரி, உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மேரி மேடம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க பீடி சுற்றுவோம். பீடி சுற்றுறது தொழில். பீடி சுத்தும் தொழில். ஓகே ரைட். எங்க சொந்தமா நீங்களே பண்ணிருக்கீங்களா? கம்பெனில எல்லாம் கொடுப்பாங்க, நாங்க அவங்க சுத்தி கொடுப்போம். கம்பெனி இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணியாவது? அவங்க கிட்ட கொடுங்க. ஓரமா பார்த்து மைக்கு வாங்குறதுக்கே பயப்படுறாங்க பாருங்க. அவங்கள ஜூம் போங்க, மைக்கு வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பேர் என்ன? மீனா. குரலே குடுகுடுன்னு இருக்கே. மீனா. மீனா தானே? மைக்கை வாங்குறதுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படணும் சொல்லுங்க? என்ன பண்றீங்க நீங்க மீனா? கல்லூரியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நானே ரீல் சுத்துறேன். இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறான்டே. அது காலேஜ் ஸ்டூடெண்ட் இவ்வளவு எப்படி அங்க பயங்கர அரட்டை அடிப்பீங்களோ காலேஜ்ல? அப்பெல்லாம் இல்ல. அப்படியா? அப்ப போலாமா? 3-2-1 தொடங்கியாச்சு உங்களோட டைம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். காலேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன படிக்கிறீங்க? கணினி அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னதுனால அவுட் ஆயிட்டீங்க. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க, ரொம்ப நல்லா முயற்சி எடுத்து பேசினாங்க. தமிழில் ஜாலியாக பேசினா ட்ரை பண்ணாங்க முழுமையாக பேசி பரிசு வாங்கணும்னு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் ஒன் வேர்டாவோ இல்லை ஆங்கில வார்த்தையோ சொல்லி தான் அவுட் ஆயிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த முறை பக்காவாக பேசி பரிசு வாங்கிடுங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு.
ஓகே, ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த வாரம் எபிசோடு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி தான், நல்லா ஜாலியாக பேசினாங்க. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மல்லை தனசார். நன்றி, வணக்கம், பாய். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு.